அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு டிஎன்பிஎஸ்சி கணேஷ் யூடியூப் சேனல். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம தமிழுக்குரிய ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் என்னங்கிறத பாட்டு வரோம். இந்த வீடியோ பதிவில் 2019 கேட்கப்பட்ட கேள்வி எக்ஸாமில் ஒரு கேள்விகள், அதாவது 100 கேள்விகள் என்னங்கிறத பார்த்துடலாம். கண்டிப்பாக இதெல்லாம் வந்து உங்கள் ரிவிஷனுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறோம். இதில் கேள்விகள் எப்படி கேட்டிருக்காங்க அப்படிங்கிற ஒரு ஐடியாவும் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். முதல் கேள்வி பாருங்க. தமிழுக்கு கதி என்று பெரியோர்களால் போற்றப்படும் நூல்கள் எந்த நூல்? இந்த கதியே நம்ம ஷார்ட்கட்டாக வச்சுக்கலாம். காங்கிறது கம்பராமாயணம், தீனா திருக்குறள். அப்போ தமிழுக்கு கதி என்று பெரியோர்களால் போற்றப்பட்ட நூல்கள் கம்பராமாயணம் மற்றும் திருக்குறள் ஆகும். தவறாக பிரிக்கப்பட்டுள்ள சொல்லை தேர்க. இதுல எந்த சொல் வந்து தவறாக பிரிக்கப்பட்டுள்ளது? ஆப்ஷன் பாருங்க. சேதாம்பல், சேது கூட்டல் ஆம்பல் அப்படிங்கிறது தான் தவறாக பிரிக்கப்பட்டுள்ளது. தமக்குரியர், இதை நம்ம எப்படி பிரித்து எழுதுவோம்? தமக்கு கூட்டல் உரியர் என்பது சரியான விடையாகும். சந்திப்பிழையற்ற தொடரை கண்டறிக. இசை தமிழில் வழி நாடக தமிழிற்கு இயக்கம் இல்லை. இதுல இசைத்தமிழில் வழி நாடக தமிழிற்கு இயக்கமில்லை என்பது சரியான விடை. அடுத்த ஒன்று பொருத்துக. உருபன்னா என்ன? ஒளியன், அகலாய்வு, கல்வெட்டியல். உருபன் மோர்ஃபம், ஒளியன் என்பது போனோமி, அகலாய்வு எக்ஸ்காவேஷன், கல்வெட்டியல் எபிகிராஃபி என்பது ஆப்ஷன் டி வந்து சரியான விடை. அடுத்த ஒன்று ஒளி வேறுபாடு அறிந்து பொறுத்துக. கலை என்ன பண்ணுவோம்? கலையை நீக்கு. களை அப்படின்னா மூங்கில் என்பது களை. தலை என்பது விலங்கு. தலை என்பது தலைத்தல். ஆப்ஷன் ஏ வந்து இதற்கு சரியான விடை. களை களை தலை தலை இதை கொடுத்து இதுலயே பார்த்தீங்கன்னா நம்ம இப்படித்தான் பார்த்துருப்போம். இதுல வந்து பொறுத்துக மாதிரி கொடுத்துருக்காங்க. அவன் நல்லன், இது எவ்வகை பெயர்? அவன் நல்லன், நல்லன் அது வந்து பார்த்தீங்கன்னா பார்த்தவனே கண்டுபிடிச்சிருவான். இது வந்து ஒரு குணப்பெயராகும். கதிர்வேல் வெற்றிலை தின்றான் என்பது என்ன? கொடுக்கப்பட்ட ஆப்ஷன்ல பாருங்க. கதிர்வேல் வெற்றிலை தின்றான் என்பது இனம் குறித்தல் என்பது சரியான விடை. பொருந்தாத இலக்கண குறிப்பை கண்டறிக. தடக்கை உரிச்சொற்றொடர், நின்னகர் ஆறாம் வேற்றுமை தொகை, வாழ்தல் தொழிற்பெயர். மடக்குடி அப்படிங்கிறது வினை தொகை என்பது பொருந்தாத இலக்கண குறிப்பு. ஒரு சொல் தனித்து நின்று பொருள் தருவது நம்ம என்னன்னு சொல்லுவோம்? ஒரு சொல் வந்து தனித்து நின்று பொருள் தந்தா அது வந்து தனிமொழி என்பது சரியான விடை. சேவல் என்பதன் எதிர்பால் பெயர் என்ன? சேவல்னா அதனுடைய எதிர்பால் பெயர் கோழி என்பது சரியான விடை. எல்லா அடிகளும் அளவடியாய் வரும் ஆசிரியப்பாவின் வகை எந்த வகை? இதுல எல்லா அடிகளும் அளவடியாய் வரும் அந்த ஆசிரியப்பா பாத்தீங்கன்னா நிலை மண்டில ஆசிரியப்பா என்பது சரியான விடை. மூனை வகையை கண்டுபிடி. தானம் தவம் இரண்டும் தங்கா வியனுலகம் வானம் வழங்காதெனின். இதுல மூனை கேட்டிருக்காங்க. இதுல வந்து பாத்தீங்கன்னா என்ன மூனை வரும்னு பார்த்தீங்கன்னா கூளை மூனை என்பது மூனைனா முதல் எழுத்து ஒன்றி வர தொடுப்பது. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா தானம் தவம் இரண்டும் தங்கா அப்படிங்கிறது கூளை மூனையை சாரும். பொருளறிந்து பொறுத்துக. உள்காமை அப்படின்னா என்ன உங்களுக்கு? தளராமை. விழுமம் என்பது துன்பம். திண்ணியர் வலியவர், வீருன்னா சிறப்பு. ஆப்ஷன் ஏ வந்து இதற்கு சரியான விடை. அளவற்றங்காக்கங்கருவி செருவார்க்கும் உள்ளலிற்காலாக அரண். இக்குறட்பாவில் அற்றம் என்பதன் பொருள் என்ன? அறிவற்றங்காக்கங்கருவி செருவார்க்கும் உள்ளலிக்காலாக அரண். அற்றம் என்பதன் பொருள் அழிவு என்பது சரியான விடை. கற்பெனும் பெயரதொன்றம் கலிநடம் புரிய கண்டேன் இப்பாடலடி யாரை குறிக்கிறது? கற்பெனும் பெயரதொன்றும் கலிநடம் புரிய கண்டேன் இப்பாடலடி குறிப்பது சீதையை. குறிப்பினால் உணரும் கொள்கையான் யார்? குறிப்பினால் உணரும் கொள்கையான் யாருன்னு பார்த்தீங்கன்னா ராமன் என்பது சரியான விடை. தண்டுடக்கை வெண்டலை சிதவளர் இத்தொடரில் சிதவளர் என்பதன் பொருள் என்ன? தண்டுடக்கையர் வெண்டலை சிதவளர். சிதவளர்னா சிதவல்னா தலைப்பாகை, சிதவளர்னா
தலைப்பாகை கட்டியவர் என்பது பொருள்படும். நற்றினை, இதனை தொகுப்பித்தவர் யார்? நற்றினையை தொகுப்பித்தவர் பன்னாடு தந்த மாறன் வழுதியாவார். செரு அப்படின்னா என்ன? செரு இதெல்லாம் பார்த்ததுதான். வயல், வித்து விதை, யானர் புது வருவாய், வட்டி பனையோலை பெட்டியை குறிக்கும். ஆப்ஷன் பி வந்து சரியான விடை. மணநூல் என்று அழைக்கப்படும் நூல் எந்த நூல்? மணநூல் என்று அழைக்கப்படும் நூல் சீவக சிந்தாமணி என்பது சரியான விடை. தேவியும் ஆயமும் சித்திராபதியும் மாதவி மகளும் மாதவர் காண்டலும். இதுல ஆயம் என்பது, இது அடிக்கடி கேட்கப்பட்ட கேள்வி, ஆயம் என்பது தோழியர் கூட்டத்தை குறிக்கும். முல்லையும் குறிஞ்சியும் முறமையர் திரிந்து நள்ளிழல் பிளந்து நடுங்குயர் உறுத்து என்ற அடிகள் அமைந்த நூல் எந்த நூல்? முல்லையும் குறிஞ்சியும் முறமையர் திரிந்து நள்ளிழல் பிளந்து நடுங்கு துயர் உறுத்து. இந்த வடி இடம்பெற்ற நூல், இந்த அடிகள் இடம்பெற்ற நூல் சிலப்பதிகாரமாகும். நெஞ்சை அள்ளும் சிலப்பதிகாரம் என்றோர் மணியாரம் படைத்த தமிழ்நாடு என்ற தொடரை பாடியவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா மகாகவி பாரதியார் ஆவார். ஜோசப் என்னும் பெயரின் தமிழாக்கம் என்ன? ஜோசப் என்பதின் பெயரின் தமிழாக்கம் வளன் என்பது சரியான விடை. போலி புலவர்கள் கூட்டம் பெருகாமல் தலையை வெட்டிய புலவர் யார்? ஒட்டக்கூத்தர் தான். போலி புலவர்கள் கூட்டம் பெருகாமல் அவங்க தலையை வெட்டிய புலவராவார். தொல்காப்பியம் குறிப்பிடும் புலன் என்னும் இலக்கிய வகை நூல் எது? புலன்னா அது வந்து பார்த்தீங்கன்னா பல்லு இலக்கிய வகை நூலாகும். ஆண்பால் பிள்ளைத்தமிழ், பெண்பால் பிள்ளைத்தமிழுக்கும் பொதுவான பருவங்கள் எத்தனைன்னு பார்த்தீங்கன்னா ஏழு. அந்த கடைசி மூன்று பருவங்கள் தான் வந்து பார்த்தீங்கன்னா இதில் சிற்றிலை, சிறுவரை, சிறுதேர்னு நினைக்கிறேன். அதில் கலங்கு, அம்மானை, ஊசல். அப்போ பொதுவான பருவங்கள் ஏழு. அந்த கடைசி மூன்று பருவங்கள் தான் மாறி மாறி வரும். பொருத்துக, சரதம் அப்படின்னா என்ன? சரதம்னா பார்த்தீங்கன்னா வாய்மை, பவித்திரம், தூய்மை, பெருமாள், அரசன், மகோததி அப்படிங்கிறது கடலை குறிக்கும். இதற்கு ஆப்ஷன் ஏ வந்து சரியான விடை. தாயுமானவர் பிறந்த ஊர் எந்த ஊர்? தாயுமானவர் பிறந்த ஊர் திருமறைக்காடு என்பது சரி. மணிமுறை கண்ட வாசகம் என்ற நூலை எழுதியவர் ராமலிங்க அடிகளாராவார். தொண்டு செய்வாய் தமிழுக்கு துறைதோறும் துறைதோறும் துடித்தெழுந்தே என்று தமிழர்களை தட்டி எழுப்பியவர் யார்? தொண்டு செய்வாய் தமிழுக்கு துறைதோறும் துறைதோறும் துடித்தெழுந்தே இந்த என்று தமிழர்களை தட்டி எழுப்பியவர் பாவேந்தர் பாரதிதாசன் ஆவார். தமிழன் என்றோர் இனம் உண்டு, தனியே அவர்க்கொரு குணம் உண்டு என்று பாடியவர் நாமக்கல் கவிஞர் என்பது சரியான விடை. சுதந்திர தாகம் என்னும் புதினத்திற்கு 2001 சாகித்ய அகாதமி விருது பெற்றவர் யார்? சீசு செல்லப்பா அவர்கள்தான் சுதந்திர தாகம் என்ற புதினத்திற்காக 2001 சாகித்ய அகாடமி விருது பெற்றார். உலக பண்பாட்டு இயக்கம் தோன்ற காரணமாக இருந்தவர் யார்? உலக தமிழ் பண்பாட்டு இயக்கம் தோன்ற காரணமாக இருந்தவர் சாலை இளந்தரையன் ஆவார். உலக தமிழ் பண்பாட்டு இயக்கம். வரதநஞ்சையப்ப பிள்ளை தான் இயற்றிய தமிழரசி குறவஞ்சி என்ற நூலை எங்கு அரங்கேற்றினார்? அவர் அரங்கேற்றிய இடம் பார்த்தீங்கன்னா கரந்தை தமிழ்ச்சங்கம் என்பது சரியான விடை. சிறை தண்டனைக்காக நீ வருந்துகிறாயா என வள்ளியம்மையிடம் கேட்டவர் நம்ம கண்ணமுடி டான்சர் சொல்லலாம் காந்தியடிகள் ஆவார். ஓவியக்கலை எந்த நூற்றாண்டில் தோன்றியது? கொடுக்கப்பட்ட ஆப்ஷன்ல பார்த்தீங்கன்னா கிபி 7 தோன்றியது தான் ஓவியக்கலையாகும். சலாம், சபாஸ் என்பன எம்மொழி சொற்கள். சலாம், சபாஸ் என்பதெல்லாம் பார்த்தீங்கன்னா உருது சொற்கள். ஆப்ஷன் சி வந்து சரியான விடை. எது தவறானது? கொடுக்கப்பட்ட நூல்களில் தமிழர் நாகரிகமும் பண்பாடும் தட்சிணாமூர்த்தி, தமிழர் சால்பு வித்யானந்தன், தொல்லியல் நோக்கில் சங்ககாலம் ராஜன், தமிழக வரலாறும் தமிழர் பண்பாடும் கா ரத்திரம் என்பது தவறான கூற்று. தமிழ் பேரவை செம்மல் என்னும் பட்டம் சி வேங்கடசாமி நாட்டாருக்கு வழங்கிய பல்கலைக்கழகம் எது? தமிழ் பேரவை செம்மல். இதில் சிலபஸ் படி பார்த்தீங்கன்னா வேங்கடசாமி நாட்டார் இதை இவரோட ரிலேட்டடாக புக்லேலாம் எதுவும் கிடையாது. இது மாதிரி கொஸ்டின் பார்த்தா தான் நம்ம தெரிஞ்சுக்க முடியும். இது வந்து மதுரை பல்கலைக்கழகம் என்பது சரியான விடை. தந்தை பெரியாரால் வைக்கம் போர் நடத்தப்பட்ட ஆண்டு எந்த ஆண்டு? அவரால் நடத்தப்பட்ட ஆண்டு 1924 ஆகும். தமிழர்களிடம் இன்றும் பரவியுள்ள
பெருநோய் ஒன்று உண்டு. அந்த நோய் எதுன்னு பார்த்தீங்கன்னா மனக்கொடை என்பது சரியான விடை. பொறுத்துக, புறம் என்பது எதை குறிக்கும்? புறம்னா பார்த்தீங்கன்னா ஊரை குறிக்கும். பட்டினம், பட்டினம் என்பது நகரம். பாக்கம் என்பது சிற்றூர். புலம் என்பது நிலத்தை குறிக்கும். ஆப்ஷன் ஏ வந்து சரியான விடையாகும். திரைகடல் ஓடியும் திரவியம் தேடு என்று கூறியவர் ஔவையார் ஆவார். நோய்க்கு முதல் காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா உப்பு என்பது சரியான விடை. சமரச கோயிலை அமைத்து சென்றவர் யார்? சமரச கோயிலை அமைத்து சென்றவர் ராமலிங்க சுவாமிகள் ஆவார். ஜீவகாரண்ய ஒழுக்கம் என்னும் நூலை இயற்றியவர் அவரேதான், ராமலிங்க அடிகளார் ஆவார். நெஞ்சை எல்லும் சிலப்பதிகாரம் என்றொரு மணியாரம் படைத்த தமிழ்நாடு என சிலப்பதிகாரத்தை போற்றியவர், இதுவும் ரிப்பீட் ஆயிருக்கு, பாரதியார் என்பது சரியான விடை. கருமுகில், இது வந்து என்ன இதற்கு வரும்? கருமுகில் ஆன்சர் பார்த்தலாங்க. கருமுகில்ங்கிறது பண்பு தொகை. வைவேல் என்பது ஒரு சொற்றொடர். உணர்மின் ஏவல் வினைமுற்று. அழிக்கு வெண் தன்மை ஒருமை வினைமுற்று. ஆப்ஷன் ஏ வந்து இதற்கு சரியான விடை. புலனழுக்கற்ற அந்தநாளன், இத்தொடரால் குறிக்கப்படும் சான்றோர் கபிலர் என்பது சரியான விடை. மிசை என்பதன் எதிர்ச்சொல் என்ன? மிசை என்பதன் பொருள் மேலே, அதனுடைய எதிர்ச்சொல் பார்த்தீங்கன்னா கீழே. இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 6-7 கொஸ்டின்ல இந்த மிசை ரிலேட்டடாக கேள்விகள் வந்துட்டே இருக்கு. திருமலை முருகன் பல்லு கூறும் நெல் வகையில் கூறாத நெல் எது? திருமலை முருகன் பல்லு, இதில் வந்து பார்த்தீங்கன்னா காடை சம்பா என்பது கூறாத நெல் வகையாகும். பிழையற்ற வாக்கியம் எது? இதில் வருவதும் போவதும் கிடையாது, இதெல்லாம் கிடையாது. வருவதும் போவதும் கிடையா, இதுதான் வந்து பிழையற்ற வாக்கியமாகும். நான் வாங்கிய நூல் இது அல்ல. இது வந்து ஒருமைப்பன்மை நீக்கி நம்ம எப்படி எழுதுவோம்? நான் வாங்கிய நூல் இது அன்று என்பது சரியான விடை. தை என்ற ஓரெழுத்து ஒரு மொழியின் பொருள் என்ன? தை என்பது ஒரு மாதத்தின் பெயர், திங்களின் பெயர் என்பது சரியான விடை. செய்கின்றால் இதனுடைய வேர்ச்சொல் என்ன? செய் என்பது சரியான விடை. பார் என்ற அடிச்சொல்லின் தொழிற்பெயராக்கு, பார்னா என்ன வரும்? கண்டிப்பா பார்த்தல் என்பது தொழிற்பெயராகும். கீழ்காணும் விடையில் அகர வரிசையில் உள்ளதை தேர்வு செய்க, இதுல சாவரிசை. சங்கு, சாவி, சிலை, சீப்பு என்பது சரியான விடை. சொற்களை ஒழுங்குபடுத்தி சொற்றொடராக்கு. அண்ணன் சென்றார் தம்பி வீட்டுக்கு, அண்ணன் தம்பி வீட்டுக்கு சென்றார் என்பது சரியான விடை. வேங்கை என்பது எவ்வகை மொழி? வேங்கை என்பது இது வந்து பார்த்தீங்கன்னா பொதுமொழியை குறிக்கும். வயலில் ஆடுகள் மேய்ந்தில, எவ்வகை தொடர்? மேய்ந்தில அப்படின்னு வர்றதுனாலேயே இது வந்து பார்த்தீங்கன்னா எதிர்மறை தொடராகும். கீழே கொடுக்கப்பட்டுள்ள சொற்களில் எது பிறவினை சொல்? இதில் கற்றால், வந்தால், போனால்லாம் தன்விரை. கற்பித்தால் என்பது பிறவினை சொல்லாகும். அகழ்வாரை தாங்கும் நிலம் போல, இவ்வுவமை வெளிப்படுத்தும் பொருள் என்ன? இது வந்து பார்த்தீங்கன்னா பொறுமை என்பது சரியான விடை. திருக்குறளில் இடம்பெற்ற இரண்டு மரங்கள் எவை? திருக்குறளில் இடம்பெற்ற இரண்டு மரங்கள் பனை மற்றும் மூங்கில் என்பது சரியான விடை. அடக்கமாய் இருப்பவனின் உயர்வு எதனை காட்டிலும் பெரியது? ஒரு மலையை விட பெரியது அடக்கமாய் இருப்பவனின் உயர்வு. பொறுப்பாவில் உள்ள அதிகாரங்கள் எத்தனை? பொறுப்பா அதுலயே பார்த்தீங்கன்னா அதிகமா இருக்கிறது பொருள்பா அப்படிங்கிறத நான் வச்சுங்க. 38-25 அறத்துப்பால், பொருட்பால், இன்பத்துப்பால். அப்போ பொருட்பாவில் உள்ள அதிகாரங்களின் எண்ணிக்கை 70 ஆகும். குடியரசுத் தலைவர் உலக தமிழ் மாநாட்டை தொடங்கி வைத்தார், இது எவ்வகை வாக்கியம்? இது வந்து பார்த்தீங்கன்னா செய்வினை வாக்கியம் என்பது சரி. 10 கீழ்கணக்கு நூல்களில் ஒன்றாகிய சிறுபஞ்ச மூலத்தில் கூறப்படாத மூலிகை தாவர வேர். சிறுபஞ்ச மூலம் காரியாசானால் இயற்றப்பட்டது. தூதுவளை, கண்டங்கத்திரி, சிறுவழுதனை, நெருஞ்சி, இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அதில் 5 சிறிய வேர்களில் ஒன்று. கூறப்படாத வேர் தூதுவளை என்பது சரியான விடை. வயிறு புடைக்க உண்டால் நோய்க்கு இடமளிக்கும் என்று கருதி மீதூன் விரும்பேல் என்றவர் ஔவையார் ஆவார். நெல்லும் உயிரென்றே, நீரும் உயிரென்றே, மன்னன் உயிர்த்தே மலர்த்தலை உலகம். இப்பாடலடி இடம்பெற்றுள்ள நூல் புறநானூறு, இதுவும் அடிக்கடி கேட்கப்பட்ட ஒரு கேள்வி. கீழ்கண்டவற்றில் பொருந்தாததை தேர்வு செய்க.
பரிபாடல் எட்டு தொகை நூல்களில் ஒன்று, ஒரு அகப்புற நூலாகும். பரிபாடல் பரிபாடலில் வையை ஆறு பற்றிய செய்தி இடம்பெற்றுள்ளது. பரிபாடலில் 400 பாடல்கள் உள்ளன என்பது பொருந்தாத ஒன்றாகும். காண மண்ணைக்கு கலிங்கம் ஈந்தவன், காண மயிலுக்கு கலிங்கம் ஈந்தவன் பேகன் என்பது சரியான விடை. அகநானூற்று பாடல்கள் 3 பெரும்பிரிவுகளாக பிரிக்கப்பட்டுள்ளன, இது சரி. அவற்றுள் களிற்றியானை நிறை 100 பாடல்களை கொன்றது. அதில் கமணின்னு நாம் வச்சுங்க, களிற்றியானை நிறை மணிமிடை பவளம் நித்திலக்கோவை. இதில் என்ன சொல்லியிருக்காங்க, களிற்றியானை நிறை 120 நினைக்கிறேன், 100 பாடல்கள் என்பது தவறு. அப்போ கூற்று 1 மட்டும் சரியாகும். பொருத்தமுள்ள இணையினை தேர்ந்தெடு. கம்பர் தாயுமானவர் தவறு, கபிலர் சேக்கிலார் தவறு, ஔவையார் காளிதாசர், சீத்தலை சாத்தினார், இளங்கோவடிகள் என்பது பொருத்தமான தொடராகும். கிறித்துவ சமயத்தாரின் கலைக்களஞ்சியம் என்று அழைக்கப்படும் நூல் பார்த்தீங்கன்னா தேம்பாவணி ஆகும். சீரா புராணத்தில் உள்ள பாடல்களின் எண்ணிக்கை 5027 என்பது சரியான விடை. பிரபந்தம் என்ற வடசொல்லுக்கு பொருள் என்னன்னு பார்த்தீங்கன்னா நன்கு கட்டப்பட்டது என்பது சரியான விடை. கலிங்க மன்னன் அனந்தியன் மண் மீது போர் தொடுத்து வெற்றி பெற்றவன் யார்? கலிங்க மன்னன் அனந்தியன் மண் மீது போர் தொடுத்து வெற்றி பெற்றவர் முதல் குலோத்துங்க சோழன் என்பது சரியான விடை. முதற் குலோத்துங்க சோழனின் படைத்தளபதி யாருன்னு பார்த்தீங்கன்னா கருணாகர தொண்டைமான் என்பது சரி. கலிங்கம் தற்போது எந்த மாநிலமாக வழங்கப்படும்? கலிங்கம்ங்கிறது ஒரிசா என்பது சரியான விடை. நமக்கு தொழில் கவிதை நாட்டிற்கு உழைத்தல் என்று பாடியவர் பாரதியார் என்பது சரியான விடை. துரியோதனின் தந்தை பெயர் என்ன? திருதராட்டினன் என்பது சரியான விடை. சுந்தரம்பிள்ளை அவர்களுக்கு ராவ் பகதூர் பட்டம் வழங்கி சிறப்பித்த அரசு சென்னை மாகாண அரசு. சிலப்பதிகாரத்தில் கூறப்படும் வரியும் குறவையும் நாட்டுப்புற பாடல்களே என கூறிய தமிழறிஞர் பார்த்தீங்கன்னா தே போ மீனாட்சி சுந்தரனார். அதில் கூறப்படும் வரியும் குறவையும் நாட்டுப்புற பாடல்களே என கூறிய தமிழறிஞர் மீனாட்சி தே போ மீனாட்சி சுந்தரனார் ஆவார். பிசி என்ற சொல்லின் பொருள் யாது? பிசி என்ற சொல்லின் பொருள் விடுகதை என்பது சரியான விடையாகும். மழை வரும் என்றே மந்திரம் செபிச்சது அந்த காலம், அது மழையை பொழிய வைக்கவே எந்திரம் வந்தது இந்த காலம் என்ற பாடலை பாடியவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா உடுமலை நாராயண கவி. மழை வரும் என்றே மந்திரம் செபித்தது அந்த காலம், அது மழையை பொழிய வைக்கவே எந்திரம் வந்தது இந்த காலம் என்று பாடியவர் நாராயண கவியாவார். தமிழக அரசின் பரிசு பெற்ற முடியரசனின் காவியம் எந்த காவியம்? எதுன்னு பார்த்தீங்கன்னா பூங்குடி என்பது சரியான விடை. இதுவும் அடிக்கடி கேட்கப்பட்ட ஒரு கேள்வி. ஒரு பூவின் மலர்ச்சியையும் ஒரு குழந்தையின் புன்னகையையும் புரிந்து கொள்ள அகராதிகள் தேவைப்படுவதில்லை, பாடலும் அப்படித்தான் என்றவர் நம்ம ஈரோடு தமிழன்பனாவார். தமிழின் தொன்மையான கலை வடிவம் எதுன்னு பார்த்தீங்கன்னா நாடகம் என்பது சரி. மதங்க சூளாமணி என்னும் நாடகம் பற்றிய ஆராய்ச்சி நூலை எழுதியவர் விபுலானந்தர் ஆவார். பேனா என்ற புனைப்பெயரில் பல நூல்களில் எழுதியவர் பேனா அப்புசாமி ஆவார். மதுரை பல்கலைக்கழகத்தில் தமிழ் பேரவை செம்மல் என்ற பட்டத்தை பெற்றவர் பேனா அப்புசாமி. இதுல கூற்று 2 கூற்றுமே சரி. பேனா என்று புனைப்பெயரில் எழுதியவர் அப்புசாமி, மதுரை பல்கலைக்கழகத்தில் தமிழ் பேரவை செம்மல் என்ற பட்டத்தை பெற்றவரும் அப்புசாமி ஆவார். வானம் வசப்படும் இதெல்லாம் நாம் மறக்க மாட்டோம். பிரபஞ்சன் என்பது சரியான விடையாகும். தமிழ் தாத்தா என்று அழைக்கப்படுபவர் ஊவேசா அவர்கள். பாவலரேறு பெருஞ்சித்திரனார் பிறந்த மாவட்டம், அவர் வந்து பார்த்தீங்கன்னா பிறந்த மாவட்டம் சேலம் என்பது சரியான விடை. ஜி யு போப் அவர்கள் திருக்குறளை எத்தனை ஆண்டுகள் படித்து சுவைத்தார்? இதுவும் அடிக்கடி கேட்கப்பட்டது, 40 ஆண்டுகள். சாதி என்னும் பாறை உடைந்து சுக்கு நூறானது, இதற்கு காரணமாக இருந்த இருவர் யார்? யாருன்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் படி பெரியார் அம்பேத்கர் என்பது சரியான விடையாகும். சாதுவன் வாணிகம் செய்யும் பொருட்டு கடல் கடந்து சென்றான் என்பதை குறிக்கும் நூல் மணிமேகலை என்பது சரியான விடை. ஒளியின் திசைவேகத்தை உலகிற்கு வெளிப்படுத்தியவர் இது ரோமர் ஆவார். எந்தெந்த ஊருக்கு இடையே அமைந்த நெடுஞ்சாலை மங்கம்மாள் சாலை என அழைக்கப்படுகிறது? எந்தெந்த ஊருன்னு பார்த்தீங்கன்னா
கன்னியாகுமரி மதுரைக்கு இடையே அமைந்த நெடுஞ்சாலை தான் மங்கம்மாள் சாலை என அழைக்கப்படுகிறது. ஃப்ரெண்ட்ஸ், இதில் ஒரு 100 கேள்விகள் பார்த்தோம். அடுத்த வீடியோ பதிவில் இன்னொரு கொஸ்டின்லேருந்து கண்டிப்பாக பார்க்கலாம். இதெல்லாம் உங்கள் ரிவிஷனுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நம்புகிறோம். தேங்க்யூ, தேங்க்யூ ஆல்.